மனம் திறந்து பேசுகிறேன் மே திங்கள் முப்பத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் இரண்டு நாள் இடைவெளிக்கு பின்பு மீண்டுமாக இந்த பதிவில் உங்களோடு கூட தொடர்பு கொள்வது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது சங்கீதம் அறுபத்தி மூன்று தொடர்கிறோம் தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கிறார் அவரே வர்ணிக்கிறார் அது வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான ஒரு நிலம் என்று அதாவது முற்றிலும் எதிர்மாறான பாதகமான ஒரு சூழல் அந்த பின்னணியிலே தாவியது சொல்லுகிறார் தேவனே எல்லா மாணவரே அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என் ஆத்மா உமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது ராச்சாமங்களில் என் படுக்கையின் மேல் உண்மை நினைக்கிறேன் உண்மை நினைத்து தியானிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தாவியதுக்கு இருக்கும்போது அதனால் உண்டாகக்கூடிய பத்து விளைவுகளை நாம் அதிலே கவனிக்கிறோம் கடந்த ஐந்து பதிவுகளிலே அதனுடைய ஒன்பது விளைவுகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் இப்படிப்பட்ட மனநிலை இருக்கும்போது இந்த எல்லா மாணவ என்னுடைய எல்லா மாணவர் என்ற நிச்சயம் வரும் அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது இந்த வனாந்தரமான சூழ்நிலையிலையும் என்னால் அவருடைய வல்லமையும் காண முடிகிறது அவருடைய மகிமையும் காண முடிகிறது ஒன்று அறிந்து கொண்டேன் எல்லா வாழ்வையை பார்க்கிலும் அவருடைய கிருபை தான் நல்லது இந்த வனாந்தரத்திலும் கூட அவருக்குள்ளாக இப்படிப்பட்ட மன நிலை இருக்கும்போது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்னுடைய ஆத்மா திருப்தியாகும் அப்படி ஆத்மா திருப்தி ஆகும்போது எனக்குள்ளே ஆனந்த கழிப்பு களி கூறுதல் உண்டாகிறது இந்த களி கூறுதல் உண்டாகும்போது நான் என் உதடுகளே அவரை துதிக்க ஆரம்பிக்கும் என் வாய் ஆனந்த உதடுகளால் அவரை போற்றும் அப்போ தான் நான் தீர்மானிக்கிறேன் என் வாழ்நாளெல்லாம் நான் கண்டிப்பாக அவரை துதிப்பேன் என்று பிரியமானவர்களை ஒன்பதாவது குறிப்பிலே பார்த்தோம் நான் அவருடைய நாமத்தில் என்னுடைய கையெடுப்பேன் அதில் நான்கு விடயங்கள் உண்டு என்று சொன்னேன் ஒன்று ஜெபம் ஒன்று துதி ஒன்று ஆராதித்தல் மிக முக்கியமான ஒன்று ஆண்டவரே நான் உம்மிடத்தில் சரண் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் சரண் அடைகிறேன் இப்படி நாம் அவரை துதித்து ஆனந்த கழிப்புடன் போற்றி நாம் அவரிடத்தில் முற்றமாக சரண்டர் ஆகும்போது பத்தாவது என்ன நடக்கிறது ஒன்பது பத்து வசனங்களிலே வாசிக்கிறோம் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்வடங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் நரிகளுக்கு இறை அவர்கள் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறார் என்ன விந்தை அது பிரியமானவர்களே நாம் அவரிடத்துல முற்றுமாக நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவருக்குள்ளே திருப்தியாகி நம்முடைய உதடுகள் நம்முடைய வாய் நம்முடைய மாம்சம் அவரை துதிக்க தொடங்குமானால் நமக்காக அவர் கரிய செய்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் எட்டு இரண்டு இப்படியாக சொல்லுகிறது பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட அதாவது பகைஞனையும் பழிகாரனையும் டு ஸ்டில் தம் அவர்களை செயலற்று போக பண்ண தேவரீர் உங்களுடைய சத்திருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர் அதை இயேசு சொல்லும்போது துதி உண்டாகும்படி செய்தீர் என்றார் நாம் துதிக்க துதிக்க பிரியமானவர்களே பகைஞரும் பழிகாரர்களும் செயலட்டு போவார்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறு முதல் எட்டு வசனங்களிலே வாசிக்கிறோம் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும் என்ன வேண்டுமா அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி வேண்டும் அவர்கள் வாயில் கர்த்தரை உதித்தும் துதி வேண்டும் அப்போது ஜாதியளிடத்திலே பழுவாங்குவார் ஜனங்களை தண்டிப்பார் அவருடைய ராஜாக்களை சங்கலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விளம்புகளாலும் கட்டுவார் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பவர்கள் மேல் செலுத்தப்படும் பிரியமானவர்களே நாம் அவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து அவரிலே மகிழ்ந்து கழிவுர்ந்து அவரை துதித்து போற்றி அவரிடத்திலே சரணடைவோம் என்றால் நமக்காக யாவையும் செய்வார் துதிக்கும்போது போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் துதிக்கும்போது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும் அப்படி துதிக்கும்போது தேவ மகிமை நம்ம மேல் இறங்கும் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் மிக அருமையான சங்கீதம் மீண்டுமாக அதை வாசித்து தியானித்து பாருங்கள் கற்றுடைய கிருபை உங்களிலே பெரிதாக உள்ள கருத்து சித்தமானால் இன்னொரு பதிவிலே நான் மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன் கத்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்